ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு வின் ராஜாங்கம். நான் ஏன் லவ் பண்ணேன்? லவ் பண்ணாமல் இருந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல பழையபடி. நான் ஏன் லவ் பண்ணேன்? லவ் பண்ணினதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேனா, என் லைஃப் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு புலம்பல் இருக்கும். காதலித்து தோற்றவர்களுக்கும் அல்லது காதலிச்சுக்கிட்டே சில இம்சைகளை சந்திச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த தாட் இருக்கும். அதை பற்றி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசலாம். அதுக்கு முன்னாடி, இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவராக இருந்தாலும், இதற்கு முன்னாடி பார்த்த வியூவராக இருந்தாலும், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களை. அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் காதல் மனசு அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் ஏன் காதலித்தேன்? காதலிக்காமல் இருந்திருக்கலாமே, எல்லாரும் மாதிரியும் சந்தோஷமாக இருந்திருப்பேன் கண்டிப்பாக. நீங்கள் ஏன் காதலிச்சிங்க தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு உங்கள் மேலே தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் காதலிப்பாங்க. அதுக்காக காதலிக்கிற எல்லாரையும் குறை சொல்கிறதா அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்மை விட, நம்மளுடைய பர்சனாலிட்டியை விட இன்னொருத்தவங்களுடைய அழகு நம்ம பாதித்தது, அவங்கள பற்றி நம்மளை யோசிக்க வச்சது, இது நம்ம மீது நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம்தானே. அதே மாதிரி ரொம்ப லேசான மனசு, எதுக்குமே அடிக்ட் ஆகிற மனசு, எதற்குமே அடுத்த பக்கம் சாஞ்சிடுற மனசு, ரொம்ப பிடிச்சிடற விஷயம், அடுத்து இருக்கிற விஷயங்களை ரொம்ப மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிற அந்த விஷயங்கள் உங்களை காதலிக்கவும் தூண்டியிருக்கலாம். நிறைய பேர் காதலில் விழுவதற்கு அடுத்தவங்களுடைய அட்ராக்ஷன், கவர்ச்சி அப்படிங்கிறது நிறையவே பங்கு எடுத்துக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அப்பா அம்மாவுடைய அன்பு சரியாக கிடைக்காமல் இருக்கலாம், சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸோட அன்பு சரியாக கிடைக்காமல் இருக்கலாம். யாராவது ஒருத்தர் அன்பு செய்ய மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் நமக்கு ஆதரவாக பேச மாட்டாங்களா? நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த விஷயம் கூட உங்களை காதலில் விழ வச்சிருக்கும். அவங்க அன்பை யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு தெரியலை அப்படின்னு தான் அர்த்தம். தனிமையை விரும்புகிறவர்கள் கூட காதலில் விழ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கிளிக்கு ரெக்கம் முளைச்சிட்டது, ஆற்ற விட்டே பறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சிறகுகள் பரபரக்குது டீனேஜ் கடந்ததுக்கப்புறம். ஸோ எங்கேயோ யார் கூடவோ தனிமையில் ஜாலியாக பறக்கணும், உலகத்தை ரசிக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற தவறான எண்ணங்கள், சும்மா இருந்தால், சிங்கிளாக இருந்தாலும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொருத்தவங்க வந்தால் தான் நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற அர்த்தமும் இல்லை. அந்த இன்னொருத்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க, உறவுக்காரவங்க, நண்பர்கள், இப்படி எல்லாருமா இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு பர்சனை அந்த ஒரு விஷயத்துக்காக செலக்ட் பண்ணுறதும் உங்களில் காதலில் விழ வைக்கும். ஆதரவே இல்லாத நமக்கு யாராவது ஒருவர் ஆதரவு கரம் நீட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும், அல்லது ரோட்டில், பார்க்கில், பீச்சில், ஆற்றுல, தோப்பில் போகிற வர இடங்களில் காதலர்களுடைய சந்திப்புகளை பார்க்குற போது, நமக்கு ஒருத்தவங்க இருந்தால் நல்லா இருக்குமில்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களை காதலில் விழ வச்சிருக்கலாம். ஸோ ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாமே உங்கள் மீது நீங்கள் நம்பாதது தான் காரணம். இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா, லைஃப்பில் பெரிய ஆம்பிஷன் இல்லாத யாரும் காதலிப்பாங்க. நிறைய ஆம்பிஷனோடு இருக்கிறவங்க, லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காதலில் விழுவது கொஞ்சம் கஷ்டம்தான். கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் காதலில் விழத்தான் செய்வார்கள். ஸோ காதலிச்சிட்டோம், காதலில் விழுந்துட்டோம், அதுதான் நம்ம நிம்மதிக்கான ஒரு கெடுதலாக இருக்குது, அதுதான் நம்மளை சந்தோஷத்தை கெடுக்குது அப்படிலாம் நினைக்காம, விழுந்துட்டாலும் பரவாயில்ல, விழுந்த காதலை எப்படி நிமிர்த்தி வச்சு லைஃப் லாங் எப்படி கொண்டு போகுதுன்னு யோசிங்க. உங்களுக்கான பர்சனை எப்படி உங்களுக்கான ஆளாக மாற்றி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத யோசிங்க. கண்டிப்பாக காதல் கூட நல்ல விஷயமாக உங்களுக்கு தெரியும். காதல் உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.